2021 மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த 2021 மார்ச் மாத ராசி பலன்களில் மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அடுத்த மாதம் நமக்கு நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன் அறியப்படுகிறது. இந்த மார்ச் மாத ராசி பலன்களில் மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மகர ராசிக்கு உத்தராணம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். மகர ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான். மகர ராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் சூரியன், சந்திரன், செவ்வாய். அதாவது இந்த உத்தராணம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் சூரியன், சந்திரன், செவ்வாய். மகர ராசிக்கு உண்டான யோகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி, சுக்கரன், புதன். மகர ராசிக்கு உண்டான பாதகாதிபதி செவ்வாய் பகவான். மகர ராசிக்கு உண்டான மாரகாதிபதி யாராருன்னு பார்த்தோம்னா சனி, சந்திரன். நினைத்ததை சாதிப்பதற்காக நிதானத்தை கடைபிடிக்கும் மகர ராசி நேயர்களே, நீங்கள் பார்வைக்கு மேன்மையானவராயும் பழகுவதற்கு இனிமையானவராயும் கள்ளங்கபடற்றவராய் காட்சியளித்தாலும் உங்களுடைய குறிக்கோளில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். எப்பாடுபட்டாய்களும் நாணன் போல் வளைந்து கொடுத்தாவது சாதிக்க வேண்டியதை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். அன்பிற்கு அடிமையானவர் நீங்கள். உங்களுடைய ஆற்றலையும் அனுபவ அறிவையும் கொண்டு மற்றவர்கள் மனதில் ரொம்ப சுலபமாக இடம் பிடிப்பீங்க. உடைக்க தயங்காதவர் நீங்கள். நீங்கள் எந்த நேரத்திலும் சோர்ந்து விட மாட்டீங்க. யாருக்காவது ரொம்ப கஷ்டம்னா தேடி போய் உதவி போக முடியறதுல நீங்கள் தான் முதலாளாக இருப்பீங்க. இந்த 2021 மார்ச் மாத ராசி பலனில் மகர ராசிக்கு எது மாதிரியான பலனாக இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பார்த்தோம்னா புதனும் சுக்கரனும் 2 இடத்துல பிரவேசிக்கிறாங்க. ஜாதகத்தில் 2 இடங்கிறது என்ன, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ளே புதனும் சுக்கரனும் நுழைகிறாங்க. 11 இடத்துல கேதுவும் நுழைகிறார். ஜாதகத்தில் 11 இடங்கள லாபஸ்தானம், அதில் கேது நுழைகிறார். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முற்பதியில் பார்த்தோம்னா 3 இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். 3 இடங்கிறது என்ன, தைரிய ஸ்தானம், அதில் வந்து சூரியன் சஞ்சரிக்கிறார். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இந்த மாதங்கிறத சொல்ல முடியும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுன்னு ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க, அது மாதிரியான பிரச்சனைகளுக்கும், இல்லை குடும்ப சார்ந்த பிரச்சனைகளுக்கும், தொழில் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், வியாபார சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. பண வரவுகள் இருந்த தடைகள், பண வரவுகள் இருக்கக்கூடிய தடைகள், ஏதாவது லாபமாக ஈட்ட முடியாமல் இருந்த தடைகள், லாபம் கிடைக்கக்கூடிய தடைகள், தன வரவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படும். பண வரவுகள் ஏதாவது சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது நீங்கள் லாபத்தை போட்டுட்டு முதலீடு பண்ணிவிட்டு அதுலேருந்து லாபம் கிடைக்கலன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த இருக்கக்கூடிய தடையெல்லாம் விலகி அது உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை, மனநிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசி நேயர்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் கணவன் மனைவி சற்று அனுசரித்து நடப்பது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து மகர ராசி உள்ள குடும்ப தலைவராக இருக்கலாம், இல்லை மகர ராசி உள்ள குடும்ப தலைவியாக இருக்கலாம், ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் வந்து குடும்ப தலைவராக இருக்க மகர ராசி உள்ள குடும்ப தலைவராக இருந்தால், ஆண்களாக இருந்தால், வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால், வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விதாண்டாவாதமாக நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாமல் கொஞ்சம் மனைவி தானே, நமக்காக தானே இருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்து அவங்கள்ட்ட வார்த்தைகள் விடுறது சிறப்பு. அது மாதிரி வேலைக்கு போகக்கூடிய குடும்ப தலைவி மனைவிமார்களாக இருந்தால், அந்த பெண்களாக இருந்தால், கணவர் வந்து வேலை வேலையில் உங்களோட உத்தியோகத்தை, அதாவது வருமானம் குறைவாக ஈட்டக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் அவங்கள்ட்ட உங்களுடைய வருமானத்தையும் கணவருடைய வருமானத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய, சிறு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். அடுத்து பார்த்தோம்னா திருமண சுபகாரியங்கள், ஏதாவது தடை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் திருமண சுபகாரியங்களுக்கு. மகர ராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, மகர ராசி உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷ ஜாதகங்களோ, இல்லை நாகதோஷ ஜாதகங்களோ, இல்லை ஏதாவது தாரதோஷம், ஏதோ ஒரு தோஷம் பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம், திருமணம்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம்
தானாகவே இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தமான அந்த மகர ராசி உள்ள ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு பொருத்தமான பெண்ணோட ஜாதகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி மகர ராசி உள்ள பெண்ணோட ஜாதகம் இருந்தால் அவங்களுக்கு பொருத்தமான ஆண்களோட ஜாதகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் ஏற்பட்டு திருமண சம்பந்தமான இருந்த தடைகள்லாம் நீங்கி திருமண பேச்சுவார்த்தை போய் அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. விரைவில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, உங்களுக்கு ஏழரை சனி அதாவது ஜென்மச்சனி தொடங்கியிருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு. குடும்பம் முக்கியம், பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியம், வேலை முக்கியங்கிறதெல்லாம் இருந்தால் கூட ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுடைய ஆரோக்கியத்தில் அது வந்து மகர ராசி உள்ள குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, மகர ராசி உள்ள குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் முக்கியம் தகுந்த மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி ஸ்டார்ட்டாகிருக்கிறது, ஏழாம் சனியோட ஆரம்பமே ஜென்மச்சனி சொல்லுவாங்க, அது ஸ்டார்ட்டாகிருக்கிறது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சில சிக்கல்கள், உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், அது ரத்த கொதிப்பு உள்ளவங்க, சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும், ரொம்ப வாட்டி வதைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உணவு விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்க முடியுமோ கட்டுப்பாடோடு இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எல்லாம் கிடைக்கிது, எல்லா ஐட்டமும் கிடைக்கிதுன்னு புகுந்து விளையாடாமல் சாப்பிடாமல் எது எது நல்லது எது எது நம்ம சாப்பிடலாம், நம்மளுக்கு வயசு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து அது மாதிரியான உணவு பதார்த்தங்களை நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா கண்டதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எதா ரூபத்தில் உங்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணிடும். உணவு உபாதையில் சனி வந்து வலை விரிப்பார், ஜென்மச்சனியில் வந்து இந்த மகர ராசிக்கு ஜென்மச்சனி தொடங்கியிருக்கிறது, வலை விரித்து எப்படி எப்படிப்பட்டவனா அப்படிங்கிறது ஆசையை தூண்டுவார். உணவுகளை பார்த்திங்கன்னா ஜென்மச்சனியில் அதிகப்படியான உணவு ஆசை அதிகமாக வரும், பண ஆசை அதிகமாக வரும். அதனால் உணவு ஆசை தான் முதல்ல, இந்த சாப்பாடுகளை தான் அதிகமான தூண்டுவார். அது மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்து உங்களை படுத்த படுக்கையாக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உண்டு பண்ணுவார். ஜென்மச்சனி சாட்டாயிருக்குங்கிறத தொடங்கியிருக்குங்கிறத நினைப்போச்சிங்க. அடுத்து பார்த்தோம்னா கொடுக்கல் வாங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், சுமாரான வட்டிக்கு பணம் விட்டு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், அடகு கடை வைத்து ஃபைனான்ஸ் பண்ணவர்களும் இல்லை, சீட்டு பண்ணி நடத்தலாம். இந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, அது விவசாய தொழிலாக இருக்கட்டும் இல்லை கூலி தொழிலாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட, உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கூட இருக்க வேலை பார்க்கக்கூடிய ஆள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பெரிய பெரிய நிறுவனத்தில் அரசு துறையில் வேலையில் இருக்கிறவங்களும் சரி, தனியார் துறையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் இது போன்ற போய் இதில் கலந்துக்காதீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் விட்டுடும். அது உங்களுக்கு வேலை இழப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற போகும் சூழ்நிலையெல்லாம் உண்டு பண்ணிடும். இந்த போராட்டம் போராடுறது இதெல்லாம் போன்றதெல்லாம் ஈடுபடாமல் கொஞ்சம் அப்படி நாசுக்காக கம்பெனிக்கும் சாதகமாகவும் தொழிலாளிக்கும் சாதகமாக எப்படி இருக்க முடியுமோ அப்படி காக்கா பிடிச்சி அப்படி இருந்துங்க. அதுமாரிலாம் இருந்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில பேருக்கு வேலை இல்லாமல் நான் இருக்கேன் சார், எங்கே சார் நான் நினைக்கலாம், அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் பறிபோகக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு, உங்களுக்குன்னு பதவி உயர்வு ஏதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும், அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிறுவனத்துலேயோ இல்லை ஒரு இடத்துலையோ ஒரு தொழிலாளியாக இருந்துகிட்ருப்பீங்க, இல்லை சூப்பர்வைசராக இருந்துருப்பாங்க, அடுத்த கட்ட லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. அடுத்து பார்த்தோம்னா படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படித்து முடித்தாச்சு, ஏதாவது ஒரு இடத்துல போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கலாம், இல்லாத ஒரு தனியார் நிறுவனத்தில் ரிசியூம் லெட்டரை கொடுத்துட்டு ஆன்லைனில் வந்து வேக்கண்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கலாம். உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மகர ராசி நேயர்களுக்கு. படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான சம்பவம்லாம் நடக்கும். என்னென்னு பார்த்தோம்னா படிப்புக்கே சம்மந்தல்லாத வேலை சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நினைக்கலாம் என்னப்பா படிப்புக்கு சம்மந்தம் வேலை கிடைக்கிறத போய் செய்யலாமா வேணாமா அப்படிங்கலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறதுக்கு சும்மா இருக்கிறது இந்த வேலைக்காவது போதும் நாலு காசு கிடைக்குங்கிறது இதில் போங்க. அங்கு போகும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிற சூழ்நிலையை கிரகங்கள் உண்டு பண்ணும். அதனால் எந்த வேலை கிடைச்சாலும் வீட்டில் சும்மா இல்லாமல் எந்த வேலை கிடைச்சாலும் போய் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திங்க. இன்னும் சில பேருக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படித்து முடித்து விட்ட உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அதாவது 10th, 11th, 12th இவங்களாம் படித்து முடித்திருப்பாங்க. 10th முடித்ததுக்கு பிறகு டிப்ளமா இல்லை 11th 12th முடிச்சு டிப்ளமா இல்லை கல்லூரிக்கு இப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் காத்திருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா
அவங்களுடைய மதிப்புகள் மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி சில பள்ளி கல்லூரியில் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, இந்தமாரி கல்லூரியில் நம்மளுக்கு இடம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாட்டையோ அம்மாட்டையோ சொல்லி வச்சுருப்பேன், அப்பா இந்தமாரி கல்லூரியில் எனக்கு இடம் கிடைச்சா பரவாயில்ல, அங்கே நல்லாயிருக்கு, நல்ல கோச்சிங்லாம் சூப்பராக கொடுக்குறாங்கன்னு நினச்சி சொல்லி வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு அவங்களுடைய நேப்புக்கு தகுந்த மாதிரி அதே கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராஷ்ட காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்தவரை உங்களுடைய சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை உட்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த கோழி அடித்தல், கிடா வெட்டி சமைத்து சாப்பிடுதல், மீன் உயிர் மீனை வந்து வாங்கி சாப்பிட்றது, முடிந்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய சந்திராஷ்ட காலங்களில் அசைவ உணவுகளை விலக்கி வைங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சந்திராஷ்ட காலங்களான அசைவ உணவு சாப்பிடும்போது அது வேறு விபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். இந்த மாதத்தில் உங்களுடைய பரிகாரம் வரும்படி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வியாழக்கிழமை சென்று உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. ரொம்ப ரொம்ப அரிதான பயனாக தரும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. இந்த 2021 மார்ச் மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னா நம்புவீங்க, கெட்டதை சொன்னா ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.